ஜோதிட ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள் அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா மூலிகை பரிகார முறையும் உடல்நிலை கோளாறுகளுக்கு உண்டான சூட்சம பரிகார முறையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது மூலிகை பரிகார முறையை பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகார முறை இதனால் உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் அன்பர்களே வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் இனம் தெரியாத பயம் படபடப்பு பயத்தினால நம்மளுக்கு தூக்கம் இல்லாமல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனைக்கு உட்பட்டவங்க சென்னாயுருவி வேற தாயத்தில் அடைச்சி கழுத்துலேயோ இல்லைனா கைகள்லேயோ கட்டிக்கிட்டால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும் எந்த நாள் வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம் நல்ல நேரம் மட்டும் பார்த்தா போதுமானது வேறு எந்த நிபந்தனையும் இதுக்கு கிடையாது ஜாதகத்தில் கேது சந்திரன் அப்புறம் சந்திரன் செவ்வாய் சனி சந்திரன் சேர்க்கை உள்ளவங்க அவசியம் இதை அணிஞ்சிக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் அஸ்வினி பரணி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இதை அணிஞ்சா அவங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரும் அப்புறம் மன நிம்மதி இல்லாமல் அவஸ்தப்படுறவங்க வெள்ளை அரளியை வந்து அவங்களோட வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா மன அமைதி அவங்களுக்கு கிடைக்கும் முடிவுகள் எடுக்க முடியாமல் தடுமாறுற சமயத்தில் மற்றும் தன்னம்பிக்கை குறைவாக ஆன மாதிரி நம்ம உணர்வோம் இல்லையா அந்த மாதிரியான சமயங்களில் சிவப்பு அரளிய நீங்க உங்களோட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு நீங்கும் எங்க போ எங்கே அதாவது எங்க போனாலும் எனக்கு வந்து எந்த ஒரு தீர்வுமே இல்ல உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உடல் பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்காத உடல் பிரச்சனை இருந்துட்டே இருக்கு அப்புறம் காரணமே தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு உட்பட்டவங்களுக்கு பப்பாளி பழம் ஒன்றை எடுத்து தலையை வலதுபுறமாக இருபத்தி ஏழு முறை சுற்றி அதுக்கப்புறமா அதை பசுவுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடலில் நல்ல முன்னேற்றம் தெரியும் குழந்தைங்க திருஷ்டியால் அழுதுகிட்டே இருந்தால் பப்பாளி மரத்தோட இலைய சிறிது நேரம் அவங்களோட நெத்தியிலேயோ அதாவது குழந்தையோட நெத்தியிலேயோ இல்லைன்னா வயத்திலியோ வச்சுருந்தா திருஷ்டி நீங்கி அவங்களுடைய அழுக நின்றுடும் அப்புறம் உடல்நிலை கோளாறுகளுக்கு சூற்றம பரிகார முறை என்னென்னு பார்க்கலாம் உடல்நிலை கோளாறுகளுக்கு ஏற்ற மாதிரி போர்வையை நம்ம பயன்படுத்துகிற பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப பல சிறப்புகள் இருக்கும் அப்படின்னு இந்த பரிகார முறையில் சொல்லப்படுது என்ன மாதிரியான நிறங்களை என்ன மாதிரியான பிரச்சனைக்கு நம்ம வந்து தீர்வாக இருக்கும் உபயோகப்படுத்தினா அப்படின்றதே நம்ம இதில் பார்க்கலாம் சிகப்பு நிற போர்வையை நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது இரும்பல் ஜலதோஷம் மஞ்சள் காமாலை உடல் தோளில் இருக்கக்கூடிய வெண்புள்ளிக்கு ஒரு தீர்வாக இருக்குது அப்புறம் ஆரஞ்சு நிறத்தை நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது கல்லீரல் கிட்னி மூட்டு வலி தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்குது அப்புறம் மஞ்சள் நிறம் வந்து மலம் சார்ந்த பிரச்சனை மற்றும் வயிறு பிரச்சனைகளை தீர்க்குது பச்சை நிறம் வந்து மார்பு கண் இரத்த நோய்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்குது நீளம் வந்து ஆஸ்துமா மூச்சு சம்பந்த நோய்கள் அப்புறம் பல் மூக்கு காது மற்றும் நுரையீரல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்குது வெளிர் நீளத்தை நீங்க உபயோகப்படுத்தும் பொழுது வாய் தொண்டை மற்றும் உயர் ரத்த அழுத்தம் அப்புறம் அதிகமாக நம்ம உடம்புல வியர்வை சுரக்கும் இல்லையா அந்த அதிகமான வியர்வை உடம்புல சுரக்க சுரக்கும் போது அதை தீர்க்கக்கூடிய ஒரு முறையா இருக்கு அப்புறம் ஓதா நிறம் வந்து இலநரை முடி உதிர்தல் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கு அன்பர்களே இந்த இரண்டு பதிவுமே மிக மிக எளிமையானது ஆனால் நல்ல பலனளிக்கக்கூடியது இதை கண்டிப்பாக வந்து மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பலன் இருக்கும் நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் பல சுபிட்சங்கள் பல நன்மைகள் பல சிறப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறதுக்கு எங்கள் ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அன்பர்களே இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்